கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குலேந்தேலோரெம்பாவாய் கூடியிருந்து குலேந்தேலோரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த பாசுரத்துக்கு முன்னாடி இந்த ஆண்டாள் குழாம் வந்து பகவான் கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்தா, இந்தெந்த பொருட்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதுல முதல் பொருளா என்ன சொன்னா அப்படின்னாக்கா, எங்களுக்கு வந்து சங்கு வேணும், நீ பாஞ்சஜன்யம் வச்சிருந்திருக்க அந்த மாதிரி ஒரு சங்கு வேணும், பறை வேணும், கொடி வேணும், அப்புறம் ஒரு ஷாமியானா வேணும், ஏன்னா பனி பெய்யறது அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்து எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா, பகவான் பார்த்தான் சரி பாஞ்சஜன்யத்துக்கு இணையா ஒரு சங்கு இருக்கு அப்படின்னா புள்ளரையின் கோவில்ல வந்து இருக்க வெள்ளை விழிசங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் பசுக்களை மேய்க்கும் போது சங்கு பிடிப்பானான், அந்த சங்கம் ஒண்ணு கொடுக்குறான், அந்த குறித்த சங்கத்தையும் கொடுத்துடுறான். அதுக்கு அடுத்தது அவருக்கு வேண்டியது பறை. அந்த பறையை வந்து ஜாம்பவான் வந்து திருவிக்ரமா பகவான் அவதாரம் பண்ணும் போது இந்த உலகத்தை அளந்ததை வந்து அதனுடைய பெருமையை வந்து ஜாம்பவான் ஆனவர் இந்த பூ உலகத்தை மூணு தடவை சுத்தி வந்து பறையில பறையடிச்சுட்டு அது உலகத்துக்கு மொத்தம் அந்த விஷயத்தை சொல்றார். அந்த பறையை வந்து பகவான் கொடுத்துடணும் ஆண்டாள் குழா கிட்ட, நீங்க வச்சுக்கோங்க இந்த பறையை அப்படின்னு. இன்னொரு பறை வேணும் அப்படின்னு உடனே லங்கையை ஜெயிக்கும் போது லங்கையை ஜெயிச்ச உடனே ஒரு பறை அடிச்சா அந்த பறையை வச்சுக்கோங்க அப்படின்னா. அடுத்ததா அவ கேட்டது என்னது, கோஷ்டி வேணும், அடியவர்கள் கோஷ்டி பல்லாண்டு பாடுறதுக்கு. அதுக்காக என்ன பண்ற பகவான் பெரியாழ்வாரை கொடுத்தான், அவர் கூட சேர்ந்து பராங்குசரையும் கொடுத்தான், நம்மாழ்வாரையும் கொடுத்தான், வச்சுக்கோங்க பொலிக 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 வச்சுக்கோங்க அப்படின்னு. அடுத்ததா ஷாமியானா மேற்கு இது பனிக்கு ஆதிசேஷனை கொடுக்குறான். சரி எல்லாம் முடிஞ்சது உடனே உங்களுக்கு அப்படின்னாக்கா, இதை வச்சு நாங்க நோன்பு நோக்குறோம், நோக்கு முடிஞ்ச உடனே எங்களுக்கு இன்னொரு டிமாண்ட் இருக்கு, அதை சொல்றோம் அப்படின்னா. அது என்ன அப்படின்னா சொல்றோம், அதுக்கு முன்னாடி நீ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோ, நாங்களும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்ப்போம் பின்னாடி அப்படின்னு சொன்னோன்னா, சரி இப்போ நோன்பு நோர்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிக்கிறா ஆண்டாள், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு. எப்படின்னா உன் கூட யார் கூட மாட்டோம் அப்படின்னு இருக்கா, ராவணன், இந்த துரியோதனன், இப்படி அந்த அவளை நீ ஜெயிச்சிருவ, கூடுவோம் அப்படின்னு எங்களை மாதிரி நிறைய பக்தி குழாம் இருக்கு, எங்ககிட்ட நீ தோத்துருவ அப்படின்னு. ஆனா தோக்கறதே நல்லது, இப்படி காலுக்கு உட்காந்து துரியோதனன் வந்து நீ எவ்வளவோ ராவணன் கிட்ட இன்று போய் நாளைவான் அப்படின்னு சொன்ன, அங்கதனை தூது அனுப்பின, பிராட்டியும் எவ்வளவோ சொன்னா அதையும் கேட்கல, அப்பேற்பட்ட கேக்கா கூடாரை நீ வென்று விட்டாய், துரியோதனாதிகளும் அப்படிதான் கூடுவோம் அப்படின்னு சொன்னவர்கிட்ட நீ தோத்துருவ, பராங்குசர்கிட்டயும் நீ தோத்துருக்க, நீ நம்மாழ்வார்கிட்டயும் அப்படி, நீ வந்து அப்பேற்பட்ட கோவிந்தன், நீ கோவிந்தன்னா எப்படின்னா பசுவை மேய்ப்பவன், பசுக்கூட்டத்தை மேய்க்கிறதுலயும் கண்ணனுடைய இது எப்படின்னா ரொம்ப அதீத உகப்பு அவனுக்கு கண்ணுக்குட்டிக்கு மேல.
மற்றதெல்லாம் புல் மேயும், புல் மேய தெரியாத கண்ணுக்குட்டிக்கு இவனே மேய்ஞ்சி காமிப்பானாம், தண்ணி குடிக்க முடியாத கண்ணுக்குட்டிக்கு இவனே தண்ணியை குடிச்சு காமிப்பானாம். இப்படி குடி அப்படின்னு பசுநிறை மெய் புலத்தி அப்படின்னு கன்று மேய்த்து இனிது கந்த காளாய் அப்படின்னு காலிமேய்க்க வல்லாய் அப்படின்ற ஆழ்வார்கள். இப்படி கன்று மேய்த்து விளையாட வல்லானை அப்படின்னு இந்த கன்று மேய்த்தவர் கோவிந்தன் உந்தன்னை பாடி பறைகொண்டு உன்னை பாடி எப்படி பாடுறது பாடிண்டே இருக்கு. இந்த திருப்பாய் மொத்தமே பாடணும். இது என்ன அர்த்தம் என்னன்னா இடைவிடாத பகவானுடைய சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டாள். வாயின் அதுக்கு எப்படி சொல்றனா வாயினால் பாடி கேசவனை பாட முகில்வண்ணன் பேர் பாட மனத்து கிரியானை பாட மாயனை பாட மைத்துனன் பேர் பாட உந்தன்னை பாடி பறைகொண்டு எத்தனை தடவை பாடுறானா இடைவிடாத சிந்தனை வேணும் அப்பதான் மோட்சம் கிடைக்கும். பாடி பறைகொண்டு யாம்பெரும் சன்மானம் நாங்க பெற சன்மானம் எப்படின்னா உலகத்திலே பெரிய சன்மானமா இருக்கணும். அது அனாதிகாலமா நாங்க சேர்த்து வச்சிருக்க பாவத்தெல்லாம் வந்து பட்டு போகும்படி செஞ்சியர்களுக்கு மோட்சத்தை அருளணும் அப்படிங்கிற நாடு புகழும் பரிசினால் அது நாடு புகழ புகழும்படியான ஒரு பரிசா இருக்கணும் நீ கொடுக்குற பரிசு எங்களுக்கு இந்த நோன்புக்கு அப்படின்னா. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நீ வரணும் அப்படின்னாக்கா ஃபுல்லா அழகா பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் சூடகமே கைக்கு பிடிக்கிற ஒரு ஆபரணம் அது சூடகம் அப்படிங்கிறது வெள்ளி வலை கைப்பற்ற அப்படின்னு தோல் வலையே தோலுக்கு ஒரு ஆபரணம் அந்த ஆபரணத்தையும் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு தோடே காதுக்கு போட்டுக்கிற தோடு கருக்கன் செவிப்பூவே இப்பெல்லாம் போட்டுக்கிற பாருங்க இங்கிருந்து இங்க இங்கிருந்து இங்க காதுலேருந்து நிறைய அதுதான் செவிப்பு அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்போ கண்ணனுடைய ஆண்டாள் காலத்திலேயே இருந்திருக்கிற செவிப்பு நிறைய பெண்டுகள் இப்ப போட்டுக்கிறா அப்பவே இருந்திருக்கு அந்த செவிப்பூவே பாடகமே திருவடிகள் இருக்க தண்ட மாதிரி அது கொலுசு அப்படின்னு சொல்லலாம் பாடகமே. ஏன்னா ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழியில இந்த இதை பத்தி சொல்ற கைத்தளம் பற்ற அப்படின்னு கைத்தளம் பற்ற திருக்கையால் தாழ் பற்ற அப்படின்னு கனவு காண்றா இல்லையா. அதனால அதை திருப்பி நாச்சியார் திருமொழிக்கு அப்புறம் வந்ததுன்னு வச்சுக்கலாம் திருப்பாவைய. அதனால இதெல்லாம் சொல்ற பல்கணமும் யாம் அணிவோம் நாங்க அணிஞ்சுப்போம். எப்பவுமே பகவான் கிட்ட போகும்போது அழகா போனோம் பூஜை பண்ணிக்கும் போது எல்லாம் அழகா பண்ணிக்கணும். அது ஏனோ தானோ போக கூடாது. ஏன்னா நம்மளை பாக்குறான் பல்கணமும் யாம் அணிவோம் ஏன்னா நாங்க நோம்பும் முடிய போறது ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு ஆடை உடுப்போம். பெரியாழ்வார் சொல்றார் தகப்பனார் வீரகவாடை உடுத்து கலந்துண்டு அப்படின்னு இவன் என்ன சொல்ற ஆடை உடுப்போம் பார்சோறு மூரணை பெய்து நோம்பு நோக்கறதால பாலு தயிரெல்லாம் ஒரு மாசமா கிறத 25-26 நாளா சேர்ந்து போச்சு. அதுல நெய் எடுத்து அந்த நெய்யால பார்சு அந்த இது சாப்பிடும் போது நெய் மூலனை பெய்து முழங்கிய வழிவார சக்கர பொங்கல் தகப்பனார அதே சொல்லியிருக்கார். இவகிட்ட தகப்பனார் கிட்ட நிறைய கத்துன்னு இருக்கா இவ நெய்யடை நல்லதோ சோறும் நிகரமும் அத்தாணி சேவகமும் அப்படிங்கிறார் ஆழ்வார். முழங்கை வழிவார் என்றார் மகள் அப்படி ஒன்ன பாடணும். பாடும்போது மனசு குளிரணும் நெஞ்சு குளிரணும் எங்களுடைய பாவமெல்லாம் போகும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்றார் ஆண்டாள்.